அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். அது என்ன அப்படினா, பொதுவாகவே மனிதனாக பிறந்த அனைவருக்குமே மரணம் குறித்த பயம் எப்போதுமே இருக்கத்தான் செய்யுது. அதாவது செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மரண பயம் என்பது அனைவருக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடர்ச்சியான கவலை பெரும்பாலும் மரண பயம் மூலம் பாதிக்கப்படுவதற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக மரணம் இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பது அனைவருக்கும் தெரியும். பெரும்பாலான மக்கள் நல்ல செயல்களும் பாவங்களும் தங்களுடைய அடுத்த பிறப்பை பாதிக்குது என்ற உண்மையை நம்புவதன் மூலம் வாழ்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக சொர்க்கம் அல்லது நரகத்திற்கான பாதையை நம்புறாங்க. இந்து புராணங்களில் மிக முக்கிய புராணமான கருட புராணம் இந்த மரணத்தை குறித்த சில விஷயங்களை சொல்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மரணம் நெருங்குவதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக கருட புராணத்தில் சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறியாக பார்க்கப்படக்கூடிய பசி இழப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது மரணம் நெருங்கிய ஒருவரை எதுவும் அவர்களை உற்சாகப்படுத்தாது. குறிப்பாக அவர்களுக்கு பிடித்த உணவின் வாசனை கூட அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. இதை வழக்கமாக மக்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேலும் இது போன்ற நோய் அறிகுறி வழக்கமான நோயின் போது சாதாரணமானது. ஆனால் ஒருவரின் மனதிலிருந்து எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவர்கள் உண்ணக்கூடிய பொருட்களை உட்கொள்வதை நீண்ட காலமாக மறுப்பது சற்று எச்சரிக்கையாக இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. குறிப்பாக கட்டாயமாக உணவளிப்பது கூட அவர்களின் விருப்பத்தை உள்ளிருந்து பெற உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த அறிகுறியாக பார்க்கப்படக்கூடிய அதிக உடல் பலவீனத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மரணம் நெருங்கியவர் உணவு அல்லது திரவங்களை சாப்பிடுவதை தெளிவாக நிராகரிப்பாங்க. இறுதியில் இது ஆற்றல் இல்லாமைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலை அல்லது கைகளை தூக்குவது அல்லது சாய்ந்து படுப்பது இது போன்ற அடிப்படை வேலைகளை கூட தடுக்கவும் செய்யுது. குறிப்பாக இவர்களின் தொண்டையில் தண்ணீர் உறிஞ்சுவதற்கு கூட அவர்களுக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே ஒரு மரணத்தை நெருங்குவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு இழப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒருவருடைய உடல் தொடர்ந்து செயல்படாத போது தூக்கமின்மை அல்லது ஒரு குழப்பமான தூக்க முறைகள் மிகவும் இயல்பானதாகவே இருக்குமா. ஆனால் எதற்குமே பதில் கொடுக்காத ஒரு பயங்கரமான அறிகுறி இந்த அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது ஒரு நபர் மனித இருப்பு அல்லது வாழ்க்கையின் மீது எந்த வடிவத்திற்கும் உணர்ச்சி அற்றவராக இருப்பாராம். அதாவது எதுவுமே இல்லை என்பது போல் அவர்கள் மக்களை பார்க்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து அடுத்த அறிகுறி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோசிக்காமல் பேசுவது. அதாவது ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது எப்போதாவது புன்னகைக்கும் அல்லது நிகழ்காலத்துடன் தொடர்பில்லாத ஒன்றை உச்சரித்து கொண்டே இருப்பாங்களாம். அவர்கள் முற்றிலும் ஆதாரமற்ற ஒன்றை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கலாம் அல்லது கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை நினைவில் வைத்து கொண்டு அவர்களை அறியாமலேயே அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். குறிப்பாக எந்த நேரமும் அவர்களுடைய மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைவாக கிடைக்கக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை பார்க்கப்படுது. இதை அடுத்து அடுத்த அறிகுறியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் லேசாக உணர்ந்து கொண்டே இருப்பதும் மரணத்தை நெருங்குவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மரணத்தை நெருங்கிவிட்ட ஒருவர் எந்த விதமான கணத்தையும் உணரவே மாட்டாங்களாம். மற்றும் அவர்கள் இறகு போல லேசாக இருப்பாங்க. முக்கியமாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பொருளுமே அவர்களை
ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்லவே முடியாது. மேலும் அவர்கள் ஒரு மாற்று உலகத்தை நம்ப தொடங்குவாங்களாம். இதுதான் மரணத்தை நெருங்குவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இதை அடுத்து இந்த உலகத்திலிருந்து அந்த நபரை துண்டித்து கொள்வது மரணத்தை நெருங்குவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீண்ட காலமாக பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை வெளி உலகத்திலிருந்து துண்டித்து கொள்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் எப்போதாவது அவர்கள் மீண்டும் உள்ளே வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது போன்ற நபர்கள் அன்புக்குரியவர்களுடன் கூட தொடர்பு கொள்ள மறுப்பது அவர்களுக்கு தேவையான ஒரு ஆதரவை அந்த நபர் கடைசியாக எடுத்துக்கொண்டதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து சிவபெருமான் மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய இரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். சிவபுராணத்தில் சொல்லியிருக்கப்படி பார்வதி தேவி சிவபெருமானிடம் மரணத்திற்கான அறிகுறிகள் என்ன மற்றும் மரணம் நிகழப்போவதை எது முதலில் உணர்த்தும், அது மட்டும் இல்லாமல் மரணத்தை அடையும் முன் ஒருவர் என்னென்ன துன்பங்களுக்கு ஆளாவாங்க, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதையடுத்து பார்வதி தேவியின் அனைத்து கேள்விகளுக்கும் சிவபெருமான் பதில் சொல்லியதாக சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன என்பதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நபரின் உடலானது வெளிரிய மஞ்சள் அல்லது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறமாக மாறும்போது அவர் 6 மாதங்களில் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஒருவர் தன்னுடைய பிம்பத்தை தண்ணீர், எண்ணெய் மற்றும் கண்ணாடி இவற்றில் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் அடுத்த 6 மாதத்தில் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அதிக ஆயுளின் அறிகுறியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரிதிலும் அரிதாக சில பேர் மட்டுமே அவர்களுடைய ஆயுளை விட சில காலம் அதிகமாக வாழ வாய்ப்பிருக்கு. அதாவது இறக்கும் நேரத்தை விட 1 மாதம் அதிகமாக வாழ்வாங்களாம். ஆனால் அவர்களுடைய சொந்த நிழல்களை அவர்களால் பார்க்க முடியாது. அப்படியே மீறி பார்த்தாலும் அவர்களின் நிழலில் நிச்சயமாக தலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த நபரின் கனவில் ஆந்தையை பார்த்தாலோ அல்லது அழிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை பார்த்தாலோ அவர்கள் விரைவில் இறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு நபர் எல்லாவற்றையும் கருப்பாக காணும் போது அந்த நபரின் மரணம் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒருவருடைய இடது கை 1 வாரத்திற்கு மேலாக இழுத்து கொண்டே இருந்தது அப்படின்னா அவர்கள் 1 வாரத்திற்கும் குறைவான காலமே வாழப்போகிறார்கள் என்பது அர்த்தம். அதே போல ஒருவரின் வாய், நாக்கு, காதுகள், கண்கள், மூக்கு இது எல்லாமே கல் போல மாறும்போது அந்த நபரின் மரணம் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். அதே போல ஒரு நபர் சந்திரன், சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை காண முடியாத போது அந்த நபர் 6 மாதங்கள் மட்டுமே உயிருடன் இருக்க போகிறார் என்பதை பற்றியும் சிவபுராணத்தில் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து கைரேகைகள் சொல்லக்கூடிய இரகசியங்கள் என்னென்ன அப்படின்னா, நம்முடைய மரணத்துடன் தொடர்புடைய வேதங்களில் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது வேத காலங்களிலிருந்து மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் கடவுளை மகிழ்விப்பதன் மூலம் மரணத்தை வெல்ல முயற்சி செய்திருக்காங்க. ஆனால் அவர்கள் மரணம் இல்லாத வாழ்வை பெற தவறியிருக்காங்களாம். குறிப்பாக நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதை நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் நிச்சயமாக சொல்லிவிடும். அதாவது ஒருவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுள் ரேகை அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்கள் என்பதை சொல்லுது. குறிப்பாக ஆயுள் ரேகையில் வெட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஆயுள் குறைவு என்பது அர்த்தமாக பார்க்கப்படுது. இறுதியாக ஒருவர் மரணத்தை உணர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் மரணம் நெருங்குவதை தெரிந்து விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்களுக்கு அது தெரிவதில்லை அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கப்படி மரணம் நெருங்கிருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் உதறிவிட்டு கடவுளிடம் சரணடைய வேண்டும். குறிப்பாக அவர்களின் பாவ காரியங்களை தவிர்த்து புண்ணிய காரியங்களில் ஈடுபட தொடங்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய இந்து மக்களை பொறுத்த வரையில் மரணத்தை உணர்ந்து விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பகவத்கீதையை படிக்க வேண்டும். எனவே வோஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மரணத்தை பற்றி சிவபெருமான் சொல்லியிருக்கக்கூடிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய இரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.